ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Daniel chapter 7 verse 9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் நீண்ட ஆயுசு உள்ளவராகிய தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய சிங்காசனத்தை இந்த இடத்திலே தானியேல் விளக்கி காண்பிக்கிறார். அவருக்கு உண்டான தரிசனத்தில் இந்த சிங்காசனத்தை பார்க்குறார். இந்த சிங்காசனம் எப்படி இருக்குது? அக்கினி ஜுவாலையாக இருக்குது. அது மாத்திரமில்லை, அந்த சிங்காசனத்துக்கு சக்கரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் அப்படி என்பதை நம்ம பின்னதாக தியானிப்போம். அதற்கு முன்னதாக தானியேல் பார்த்த தரிசனத்தில் ஒரு 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறத பார்க்கிறார் தானியேல். அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த சக்கரங்களுள்ள சிங்காசனம் என்ன என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்து மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இந்த 4 மிருகங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், வரப்போகிற ராஜ்யங்களை அந்த மிருகங்கள் அதற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முந்தினது எப்படிப்பட்டதாக இருக்குது? சிங்கத்தை போல் இருந்தது. அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷர் இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இது யாருடைய ராஜ்யபாரம் என்று சொன்னால், நேபுகாத்நேச்சார், பாபிலோனிய சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யம். இது முந்தினது, சிங்கத்தை போல இருந்த அந்த மிருகம். 2வது ஒரு மிருகத்தை அடுத்த ஒரு ராஜ்யம் வருது. நேபுகாத்நேச்சாருக்கு பின்னதாக பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் வேறொரு சாம்ராஜ்யம் வருது. அது எப்படி இருக்குது பாருங்கள், 5ஆம் வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இது என்னவென்று சொன்னால், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை தான் இந்த கரடி கோப்பாக நம்ம பார்க்குறோம். இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் முடிவடைந்த பிற்பாடு 3வது ஒரு சாம்ராஜ்யம் வந்தது. அந்த சாம்ராஜ்யம் என்னவென்று பார்க்கும்போது, அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம், அதாவது அலெக்சாந்தர், மகா அலெக்சாந்தர்னுடைய சாம்ராஜ்யத்தை இது குறிக்குது, கிரேக்க சாம்ராஜ்யம். அப்போது 3 சாம்ராஜ்யங்களை பார்த்தோம். 4வது இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் முடிவடைந்த உடனே 4வது ஒரு சாம்ராஜ்யம் வருது. அதற்கு பின்பு ராஜதரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமான பலத்த மிருகமாக இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த மிருகம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. ரோம சாம்ராஜ்யம் மாத்திரமல்ல, அந்த ரோம சாம்ராஜ்யம் முடிவடைந்த பிற்பாடு அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்ப போகிற அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தையும் இந்த 8ஆம் வசனம் சொல்லுது. அந்த கொம்புகளை நான் கவனித்து இருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்போ பாருங்கள், இத்தனை சாம்ராஜ்யங்கள் மாறி 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 இந்த பூமியிலே வருகிறதை இங்கே தானியேல் தரிசனமாக காண்கிறார். ஆனால் இந்த சாம்ராஜ்யங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், ஒரு கால குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு தான் இந்த சாம்ராஜ்யங்கள் பூமியில் அரசாண்டன. அதற்கு பின்னதாக அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிருச்சு. எல்லா சாம்ராஜ்யத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. அப்போ அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிருச்சு. ஆனால் எல்லா சாம்ராஜ்யமும் முடிந்து 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 கிட்டத்தட்ட 4லிருந்து 5 பார்த்தோம். இங்கே 6வது ஒரு சாம்ராஜ்யத்தை 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அது யாருடைய சாம்ராஜ்யம் என்றால் தேவனுடைய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்து கொண்டு இருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. இந்த சிங்காசனம் பாருங்கள், இதுவரைக்கும் பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், இதெல்லாம் முடிவடைந்தாலும் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு மாத்திரம் முடிவே இல்லை. அந்த சிங்காசனம் பாருங்கள், மற்ற சிங்காசனம்லாம் வெறும் சிங்காசனம் தான், சக்கரங்களே கிடையாது. ஆனால் இந்த சிங்காசனத்துக்கு மாத்திர சக்கரங்கள் இருக்குது. இந்த சக்கரங்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், எல்லா காலங்களுக்கு ஊடாக ஓடுகிற ஒரு சிங்காசனம். எல்லா காலமும் யார் அரசாண்டாலும் நமக்கு கவலை இல்லை. யார் வேணால் அரசாடலாம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருக்கலாம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இருக்கலாம், கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கலாம், ரோம சாம்ராஜ்யம் இருக்கலாம், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யர், எந்த சாம்ராஜ்யங்கள் இந்த பூமியில் அரசாண்டாலும் அந்த சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம் பின்னதாக ஒரு சாம்ராஜ்யம் எல்லா காலத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டு எல்லாவற்றையும் அது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு சாம்ராஜ்யம் ஒன்று என்று சொன்னால் தேவனுடைய சாம்ராஜ்யம். அதுதான் அதுக்கு சக்கரங்கள் உள்ள ஒரு சாம்ராஜ்யம். அந்த சிங்காசனத்துக்கு சக்கரங்கள் இருந்துச்சு, அது எல்லா காலத்திலையும் ஓடிச்சு. பாபிலோனி சாம்ராஜ்யம் இருக்கும் போதும் அந்த சிங்காசனம் இருந்துச்சு, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஆளும்போதும் இந்த சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனம் இருந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் ஆளும்போதும் இந்த சிங்காசனம் இருந்தது, ரோம சாம்ராஜ்யம் ஆளும்போதும் இந்த சிங்காசனம் இருந்தது. இந்த சிங்காசனத்துக்கு முடிவே இல்லை. அதனால தான் பார்க்குறோம், அந்த சிங்காசனத்துக்கு சக்கரங்கள், காலங்களுக்கு ஊடாக ஓடுகிற ஒரு ராஜ்யபாரம். அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனம் நம் தேவனுடைய சிங்காசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு அரசியல் சூழ்நிலைகளிலே, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் கூட எந்த கட்சி வந்தாலும் நமக்கு அது கவலை இல்லை. எந்த கட்சி வந்தாலும் யார் ஆளுகை செய்தாலும் எல்லாத்துக்கும் பின்னதாக ஒரு சிங்காசனம் ஆளுகை செஞ்சுக்கிட்டே வருது. நம்ம யோசிச்சுட்ருக்கிறோம், இவர் தான் ஆளுகை செய்கிறார், அவர் தான் ஆளுகை செய்கிறாருன்னு. அப்படி இல்லை, அவர்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சிங்காசனம் கண்ட்ரோலில் இருக்குது. அது யாருடைய சிங்காசனம்னா தேவனுடைய சிங்காசனம், காலங்களுக்கு ஊடாக ஓடிக்கொண்டு இருக்கிற சிங்காசனம். அந்த சிங்காசனத்துக்கு சக்கரங்கள் உள்ள சிங்காசனம். அப்படிப்பட்ட சிங்காசனம் நம் தேவனுடைய சிங்காசனமாக இருக்கிறதுனால நம் கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சிங்காசனம் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்த சிங்காசனம், அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது என்று பார்க்கிறோமே. இந்த சிங்காசனத்துக்கு முடிவே இல்லை. காலங்களுக்கு ஊடாக எல்லா காலங்களிலும் ஊடுருவி செல்லுகிற சிங்காசனம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். ஆதலால் ஆண்டவரே, இந்த பூமியில் யார் அரசாண்டாலும் அந்த அரசாட்சிக்கு பின்னதாக கண்ட்ரோல் பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் டோட்டல் கண்ட்ரோல் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆதலால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.